வணக்கம் மேடம். வாங்க. துளசி, நீயா? நீ எங்க இங்க? அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதான், வேற ஒண்ணும் இல்ல மேடம். அப்புறம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உன்னை நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. மினிஸ்டருக்கு எப்படி துளசியை தெரியும்? அம்மா மேடம், நீங்க தான் வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க தான் என்னோட அம்மா. வணக்கம்ங்க. வணக்கம் மேடம். இவர் என்னோட அப்பா. வணக்கம் மேடம். வணக்கம். ராஜன், இந்த பொண்ணோட துணிச்சல் யாருக்குமே வராது. ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு என்ன வந்ததுன்னு போகாம துணிஞ்சு களத்துல இறங்கி அதை ஃபேஸ் பண்றா. அடேங்கப்பா, சும்மாவே அந்த துளசி திமிர் பிடிச்சவ. இப்ப இந்த மினிஸ்டர் வேற கொம்பு சேவி விடுறா, பாத்தியா? ஆமா ஜிதி, ரொம்ப நன்றி மேடம். நன்றி எல்லாம் எதுக்கு சொல்லிட்ட? எதுக்கு எல்லாரும் வெளியில நிக்கிறீங்க? வாங்க கோவிலுக்குள்ள போலாம். என்ன துளசி, கமிஷனரை பாக்குற? அவரு நான் வரேன்னு எல்லாரையும் உள்ள விட வேண்டாம்னு சொல்லிருப்பாரு. ஆனா இன்னைக்கு நீயும் உன்னோட குடும்பமும் தான் எனக்கு விஐபி. பாத்தீங்களா அத்தை, நீங்க நிக்கும் போதே அந்த துளசிய பார்த்து விஐபின்னு சொல்றாங்க. எனக்கு அப்படியே வயிறு எரியுது அத்தை. ஆமாடி ரஷ்மி, பாவம் பைரவி. நமக்கு இப்படி இருக்குன்னா அவ மனசு எவ்வளவு பாடுபடும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சும்மா ஏத்தி விட்டுட்டே இருக்காதீங்க. வாங்க உள்ள போலாம். வாங்க. மேடம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ராஜன், மேடம் இவங்க என்னோட ஃபேமிலி. கோயிலுக்குள்ள வரணும்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. என்ன ராஜன், பந்தோபஸ்துக்கு வரும்போதெல்லாம் குடும்பத்தோடைய வருவீங்க? சரி சரி, வர சொல்லுங்க. வா.